பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாமா, எனக்கும் அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் சொல்ற விஷயம்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல புரியாததுக்கும் அதிர்ச்சி ஆகிறதுக்கும் என்னப்பா இருக்கு? அதான் எல்லாம் ஆதாரத்தோட நிரூபணம் ஆயிடுச்சு. டேய், அது அப்படி இல்லடா. அர்ஜுன் கொலை பண்ணான்னு சொன்னா கூட கோவத்துல பண்ணிட்டான்னு நம்ப முடியும். ஆனா நிகிதா கர்ப்பமாகி அது டிஎன்ஏ ரிசல்ட்ல ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத என்னாலே ஏத்துக்க முடியல. அந்த நிகிதாவை பார்த்தாலே கோவத்துல பத்திக்கிட்டு எரிவாண்டா அந்த அர்ஜுன். அவ பக்கத்துல போய் நின்னாலே எரிமலைய வெடிச்சு செதறுவாண்டா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படின்னு யோசிக்கும் போது ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, என்னதான் நெருப்பா இருந்தாலும் அணைக்கிற வரைக்கும் தான். அந்த அர்ஜுனை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. ரொம்ப நாளா நீ அந்த மலரை ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்ததால அர்ஜுன் நடவடிக்கைய கவனிக்காம விட்டுட்ட. ஏய், என்னடா சொல்ல வர? அக்கா, அர்ஜுன் கண்டிப்பா இதை பண்ணிருப்பான். அர்ஜுன் கொஞ்ச நாளாவே குடிக்கு ரொம்ப அடிமையாயிட்டான். ரீசன்ட் டைம்லயே நிறைய தடவை குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றத நானே பார்த்துருக்கேன். சரி, அவனை பத்தி எனக்கு என்ன கவலைன்னு நான் அதை கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டேன். அப்படி ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தப்போ போதையில அவன் நிக்கிதா ரூம்குள்ளலாம் போய் அவ கைய பிடிக்கிறது கட்டி பிடிக்கிறதுன்னு சில்மிஷெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த அர்ஜுன் மலர் மேல கோபமா இருந்தப்ப அவன் நிக்கிதா கிட்ட கொஞ்சம் நெருக்கமா தான் பழகிட்டு இருந்தான். அது நிக்கிதாவுக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம முன்னாடிதான் அவ எதுவுமே காட்டிக்காம இருந்தான்.